ஜெயிலர் திரைப்படத்தில் சீனு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பார் ஒரு காட்சியில். அதாவது சூப்பர் ஸ்டார் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அந்த காக்கி ட்ரெஸ்ஸில் வருவார், எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்போம். அப்போது ஒரு காட்சியில் கிட்டத்தட்ட 300 பேர் இருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில், பயங்கரமான வெயில் அடிக்குது. அப்போ இவரும் நடிக்கிறார், இந்த ஆர்டிஸ்ட்டும் சீனுங்கிறவரும் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து. அப்போது ஒரு டைலாக் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது, அவர் திரும்ப 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 அந்த ஒரு சின்ன டைலாக்குக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு. உடனே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் வேணாம், வேறு யாரையாவது போட்டு இந்த காட்சியை எடுத்துடலான்னு சொல்லி இவர் அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு அந்த சீனை வந்து எடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க ஜெயிலருடைய இசை வெளியீட்டு விழாலேயே, அவர் அதாவது அந்த ஆர்டிஸ்ட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருப்பார், நான் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும், ஒரு சீனில் கூட நம்ம வரலையே அப்படின்ட்டு. அதனால் அடுத்த சீனில் அவரோட தோல் மேலே நான் கையை போட்டுட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் வைங்க, அவர் எதுவுமே டைலாக் பேசவேனா, வெறும் அந்த ஃப்ரேமில் அவர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு காட்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய தோல் மேலே கையை போட்டு நடித்தார். இதை வந்து ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஸ்ட் சீனு அவர்கள் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையாகவே அந்த தருணத்தை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சினிமாவில் எவ்வளவோ முயற்சி பண்ணி போராடுறோம், ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிடாதா நமக்கு அப்படின்னு சொல்லி பல வருஷ காலம். ஏன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்காரு இந்த சீனு அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்டு. இவ்வளவு படங்களில் நடித்ததுக்கு அப்புறமும் அவருக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இன்னும் அமையலை, ஒரு சரியான ஒரு கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக எதுவும் வந்து ஒரு அமையலை, இன்னும் போராடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் திரைத்துறையில். இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த பேட்டியில் எவ்வளவோ படங்கள் நம்ம எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் சந்தித்து ஒவ்வொரு ப்ரொடியூசரையாக போய் பார்த்து ஒரு வாய்ப்புக்காக அவ்வளோ அலைஞ்சு நமக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அப்படி கிடைச்ச வாய்ப்பு ஒரு நிமிஷத்தில் நம்ம கையை விட்டு போயிடுச்சே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கும்போது, தலைவர் கிட்ட வந்தவுடனே எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு, ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல, அவர் தோல் மேலே கையை போட்டவுடனே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நிச்சயமாக நம்மளும் நடிகன் தாண்டா, நம்ம சாதிச்சிருவோம், நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவருடைய அந்த அரவணைப்பை எனக்கு கொடுத்துச்சு. தலைவர் தலைவர் தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி உருகி இந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை கேட்கும்போது நமக்கும் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா அவர் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது, பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனில் சாப்பிட்டு வெள்ளித்தட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவர் கிடையாது. அவரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு, ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்து ஒரு பாயை விரித்து அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வந்தவங்க திரைத்துறைக்கு அப்படிங்கிறதுனால, இது மாதிரியான நடிகர்களுடைய கஷ்டங்கள் போராட்டங்கள் வலிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். இதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இந்த பேட்டியில் வந்து அவர் அதை சொல்லும்போதே அப்படி சொல்கிறார் உருகி. நிச்சயமாக இது வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட மதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சூப்பர் ஸ்டார்ட் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம் இதெல்லாம் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டாக தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.